எட்டாம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கான அசைன்மெண்ட் தமிழ் பாடத்திற்கான யூனிட் ஒன் ஆன்சர் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு சரியான விடை தேர்தல் கொடுத்துருக்காங்க இல்லையா அதுக்கான ஆன்சர் சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படுபவர் பாரதியார் ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவை இவ்வடிகளில் நிலப்பகுதி என்னும் பொருள் தரும் சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க வைப்பு என்பது நிலத்தை குறிக்கக்கூடியது உலகில் தோன்றிய பொருள்கள் அனைத்தும் எவற்றின் சேர்க்கையால் உருவானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு ஆன்சர் ஐம்பூதங்கள் தொல்காப்பியத்தில் ஒவ்வொரு அதிகாரமும் எத்தனை இயல்களை கொண்டுள்ளன ஒவ்வொரு அதிகாரமும் ஒன்பது இயல்கள் விதமாக மொத்தம் இருபத்தி ஏழு இயல்கள் இருக்கும் எந்த நூற்றாண்டு முதல் நமக்கு கல்வெட்டுகள் கிடைக்கின்றன கிமு மூன்றாம் நூற்றாண்டு முதல் தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் யார் வீரமாமுனிவர் தமிழகத்தில் கண்ணெழுத்துக்கள் எழுதப்பட்ட காலம் எது கடைச்சங்க காலம் ஆமா என்னும் சொல் எதனை குறிக்கும் பசு ஆ என்றால் பசு ஆமா அப்படிங்கிறது வந்து பசுவை குறிக்கக்கூடியது தலையை இடமாக கொண்டு கொண்ட எழுத்தியது தலையை இடமாக கொண்ட எழுத்தியது ஆயுத எழுத்து மேல் இதழும் கீழ் இதழும் பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் இப் இம் அடுத்தது குருவினா பாரதியார் பாரதிதாசன் பாரதியாரை எவ்வாறெல்லாம் போற்றிப் புகழ்ந்துள்ளார் சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம்பாட வந்த அறிஞன் மரம் பாட வந்த மரவன் உள்ள அதிகாரங்கள் எத்தனை யாவை தொல்காப்பியத்தில் உள்ள அதிகாரங்கள் மூன்று எழுத்து சொல் பொருள் ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஒன்பது இயல்கள் வீதமாக மொத்தம் இருபத்தி ஏழு இயல்கள் இருக்கும் உயிரளபடை என்றால் என்ன உயிரெழுத்து நீண்டு ஒழிப்பது உயிரளபடை எனப்படும் ஓரெழுத்து ஒரு மொழிகள் இடம்பெறுமாறு இரண்டு தொடர்களை எழுதுக தோட்டத்தில் ஆ புல் மெய்ந்தது ஆ என்றால் பசு தீ என்றால் நம் மனம் பதறும் வள்ளின மெய் எழுத்துக்கள் எவற்றை இடமாக கொண்டு பிறக்கின்றன மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றன சிங்கம் புலி யானை பசு இவற்றின் இளமை பெயர்களை எழுதுக சிங்கம் குருளை புலி பரள் யானை கன்று பசு கன்று இரு ஐம்பால் விருத்தெழுதுக இருதினை உயர்தினை அக்ரினை ஐம்பால் ஆண்பால் பின்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின் பால் அடுத்தது வந்து பெருவினா கேட்டிருக்காங்க இது ரீட் முன்னால் இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கேன் நீங்கள் அதை பார்த்தே எழுதிக்கலாம் தேங்க்யூ